हाय स्टूडेंट्स, नितीश मैथ्स क्लास 12 चैप्टर 10 ऑर्डिनरी डिफरेंशियल इक्वेशन एक्सरसाइज 10.4 இந்த எக்ஸசைஸ் என்னன்னா 10.3 ஓட ரிலேட்டட் எக்ஸசைஸ் தான். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சுமோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதே தான் இங்கேயும் வரும். பட் அதை வெரிஃபைன்னு சொல்லிவிட்டு ஒரு அதோட ஆன்சரே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஷோ தட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த எக்ஸசைஸில் சம்ஸை ரெண்டு மெத்தடில் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று, இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இல்லை ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது செஞ்சுட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுறது. இன்னொன்று, இந்த டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு வந்தாவே அந்த ப்ரூப் வந்து ஆன்சர் அப்படியே டைரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னில் தான் சம்ஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கிவன் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 2x². ஸோ இங்கே ஒய் டேஸ் தான் இருக்குது. கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது ஒய் டேஸ் ஈக்குவல் டு 4x. இப்போது இந்த ஆன்சர் என்ன பண்ணணும்னா ஒய் டேஸ் ஈக்குவல் 4x அப்படியே சப்ஸ்டிட்யூட். நவ் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு 2y எடுத்துக்கணும். சப்ஸ்டிட்யூட் ஒய் டேஸ் ஆன்சர் எக்ஸ் இன்ட்டு 4x ஈக்குவல் டு 2. இயர் சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு என்னது 2x². ஓகே, ஸோ நவ் திஸ் சைட் 4x² அண்ட் இயர் ஆல்சோ 2 2 4 4x². ஓகேங்களா? அப்போ தே ஃபோர் வெரிஃபைடு, அவ்வளோதான். ஷோ தட் என்ஸ் வெரிஃபைடு, என்ஸ் எக்ஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு 2y இஸ் தி differential equation of y equal to 2x². ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம கிவன் ஈக்குவேஷன் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒய் டேஸ்ன்றதால ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சப்போஸ் 2 times 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆன்சர்ஸ்லாம் எடுத்து போய் அப்படியே அந்த க்வெஸ்சனில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ப்ரூப் ஈக்குவலாக வந்ததுன்னா தேர்ஃபோர் this is the differential equation of the given equation complete பண்ணிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் சம். இப்போ இந்த செகண்ட் சம் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு ae^x ப்ளஸ் be-x. இங்கே ஒய் டபுள் டேஸ் இருக்குது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில். ஸோ 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் டேஸ் ஈக்குவல் டு ae^x ப்ளஸ் be-x இன்ட்டு -1 வரும், ஓகேங்களா? அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு ae^x, இது வந்து ப்ளஸ் be-x -1. ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, ஸோ -1 இன்ட்டு -1 +1 ஆகிடும். ஸோ ae^x ப்ளஸ் be-x -(-+1). நவ் திஸ் இஸ் நத்திங் பட் கொசின் தான், ஒய் தான் இது. அப்போ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஃபுல்லி வாட் ஒய். அப்போ அங்கே ஒய்னு இது ஃபுல்லாக ஒய்னு கொஸ்டினை பார்த்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ஒன்றுன்னு வச்சுங்க, ஃப்ரம் ஒன்லேருந்து நம்ம ஒய் அப்படின்னு எழுதிடுறோம், சரிங்களா? அப்போ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஒய் டபுள் டேஸ் -y ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் is the differential equation, given differential equation, differential equation ends proved, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ends proved இப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 methods சம்ஸ் வரும். ஒன்று, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வரும் கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில். இன்னொன்று, அப்படியே அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அந்த க்வெஸ்சன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. ஃபார் டோர் டெலிவரி கான்டாக்ட் 9843-5252-24.